மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கிராமத்து ஸ்டைல் சட்னி ஒன்று நம்ம இருந்து பார்க்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி இருந்துச்சுன்னா இட்லி 5 இட்லிக்கு மேலே சாப்பிட்லாம், 3 தோசைக்கு மேலே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா, நமக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் 1 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, பச்சை மிளகா அல்லது காஞ்ச மிளகா, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய், சரிங்களா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய நல்லெண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா, பூண்டு இருக்கு, வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா தோலை எடுத்துட்டு, பூண்டையும் அதே மாதிரி தோலை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு அம்மியில் அரைச்சிக்கோங்க. சரிங்களா, அம்மியில் அரைச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி வந்து வீணாகவே வீணாகாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 டேஸ் வரையும், நம்ம 5 டேஸ் வரையும் கூட வச்சு சாப்பிட்லாம். சரிங்களா, அதை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. வணக்கவோ எந்த வேலையுமே நமக்கு இல்லை, அம்மியில் அரைச்சி மட்டும் வச்சுக்கிட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, காரம் தெரியாததுக்கு நல்லெண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் அந்த சட்னியோட. நீங்கள் வந்து சூடாக எடுத்த தோசை கூடையோ இல்லை சூடாக எடுத்த இட்லி கூடையோ சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஆனால் காஞ்ச மிளகாய் போடுறதோட பச்சை மிளகாய் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்?